பன்னெண்டு படங்களில் குழந்தை நட்சத்திரம், 19 வயசில் இளம் நட்சத்திரம், 21 வயசில் முன்னணி நட்சத்திரம், 25 வயசுக்குள்ள திரைக்கதை, இயக்கம், பாடல்கள்னு திரையுலகோட முக்கிய துறைகளில் தடம் பதித்த சகலகலா வல்லவன் தான் சிலம்பரசன். ஐ எம் எ லிட்டில் ஸ்டார், ஆவேன் நான் சூப்பர் ஸ்டார்னு சுட்டி சிறுவனாக சிம்பு ஆடின மழலை ஆட்டத்தை பார்த்து மலைத்து போயிருச்சு தமிழ் சினிமா. எங்கள் வீட்டு வேலன் அப்படின்னு எண்ணற்ற குடும்பங்கள் சிம்புவை தத்தெடுத்த பிள்ளையாக அன்பு காட்டினாங்க. குழந்தை நட்சத்திரமாக 12 படங்கள் நடித்து முடித்தவர் தந்தையோட கைகளை பிடிச்சி தான் இளம் நாயகனாகவும் அடி எடுத்து வச்சாரு. முதல் அடியில் கொஞ்சம் சறுக்குனாலும் அடுத்தடுத்த அடிகள் ஆழமாக பதிஞ்சுது. கோவில், குத்து, மன்மதன் அப்படின்னு ஒரே ஆண்டில் சிம்பு அடித்த ஹேட்ரிக் இளம் நடிகர்கள்லேயும் முன்னணி நடிகர் அப்படிங்கிற அந்தஸ்தை பெற்று கொடுத்துச்சு. லிட்டில் ஸ்டார் லிட்டில் சூப்பர் ஸ்டாராக மாறினார். லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிலம்பரசனாக அவர் பயணித்த பாதையில் சிகரங்களையும் தொட்டார், சிரமங்களையும் தொட்டார். தொட்டி ஜெயா, காளை போன்ற படங்கள் மக்களை ஈர்க்கலன்னாலும் அதில் சிம்பு காட்டின மாஸ் அவருக்குன்னு ரசிகர்களை பெற்று கொடுத்துச்சு. ரொம்பவே இளம் வயசுலேயே மாசான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், எனர்ஜியான டான்ஸ் மூமெண்ட்ஸ், உடல் முதல் உடல் மொழி வரைக்கும் எல்லாத்துலேயுமே ஸ்டைல்னு தமிழ் சினிமாவோட மாஸ் ஹீரோவாக வளர்ந்து வந்தார். அப்போ விரல் வித்தையும் விரசமான காட்சிகளையும் நீக்கிட்டா சிம்பு படம்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு எழுந்துக்கிட்டு இருந்த பேச்சுக்களுக்கு முற்றுப்புள்ளி வச்ச படம் தான் விண்ணை தாண்டி வருவாயா. அந்த படம் அது வரைக்கும் பார்த்துருந்த வழக்கமான சிம்புவும் இல்லை, சிம்பு படமும் இல்லை. படத்தோட எல்லா ஃப்ரேம்கள்லையும் அவர் இருந்தார். திரையில் இருந்து கண்களை எடுக்காத மாதிரி மாயங்களை நிகழ்த்திக்கிட்டே இருந்தார். சிம்புனா மாஸ் அப்படிங்கிற விளக்கத்தில் அண்ட் கிளாஸ் அப்படிங்கிற வார்த்தை புதுசாக சேர்ந்துச்சு. லிட்டில் சூப்பர் ஸ்டார் அந்த படத்தில் தான் யங் சூப்பர் ஸ்டாராக மாறினார். வானம் படத்தில் சிம்புவோட நடிப்பு அண்டர் ரேட்டட் அப்படிங்கிற சொல்லுக்கு எடுத்துக்காட்டாக மாறிச்சு. அதை தொடர்ந்து வந்த ஒஸ்தியும் பெருசாக சோபிக்கலை, போடா போடியும் பெருசாக பேசப்படலை. என்ன வாழ்க்கடா இது! அடுத்த 3 வருஷம் சிம்பு கதாநாயகனாக நடித்த ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகலை. போடா போடியில் 6 பேக்ஸில் பார்த்த சிம்பு எடைப்பட்ட நாட்களில் அதிகமாக எடை போட்டுட்டாரு. சில படங்களில் கேமியோ கதாபாத்திரங்களில் வந்தார் சிம்பு. செக்கச்சிவந்த வானம், அச்சம் 80 மடமேடா படங்களை பார்வையாளர்கள் கொண்டாடினாலும் ரசிகர்களால் மனசார கொண்டாட முடியலை. அதில் சிம்பு போட்டிருந்த ஆடைகள் மட்டும்தான் எனர்ஜி. தமிழ் சினிமாவோட சிறந்த டான்சர்களில் ஒருத்தர் தான் சிம்பு. எந்த வேடத்திற்கும் பொருந்தி போகிற உடலமைப்பு அப்படின்னு மாஸ் ஹீரோவுக்கான அத்தனை இலக்கணத்திற்கும் தன்னை பொருத்திக்கிட்டவர் சிம்பு. திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும்போது கூட லைம்லைட்டோட வெளிச்சம் பாயாத பல நடிகர்களை கொண்ட இந்த உலகில் வெறும் புகைப்படங்களால் லைம்லைட்டில் வர்றது சாதாரணமான விஷயம் இல்லை. அன்னைக்கு திரையில் அவர் காட்டின திறமைக்கான கைத்தட்டல் தான் இன்னைக்கு வரைக்கும் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. சிம்புவை கேலி செய்கிறவங்களுக்கும் அவரோட திறமை என்னன்றது தெரியும். சிம்பு எத்தனை பிரச்சனைகளில் சிக்கினாலும் இத்தனை நாள் வரைக்கும் சிம்பு ரசிகர்கள் சிம்புக்காக துணை நின்றுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ வரைக்கும் சிம்புவுக்காக அவரோட ரசிகர்கள் துணை நிற்கிறாங்க, அவரோட ரசிகர்களுக்காக சிம்புவே துணை நிற்கிறாரு. ஈஸ்வரன் அப்படிங்கிற வெற்றி படத்துக்கு அப்புறம் வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் மாநாடு படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு சிம்பு. அதை தொடர்ந்து கிருஷ்ணா இயக்கத்தில் 10 படத்தில் நடிக்க இருக்காரு. அதுக்கப்புறம் கௌதம் மேனன் கூட்டணியில் நதிகளிலே நீராடும் சூரியன், ராம் இயக்கத்தில் ஒரு படம், மறுபடியும் சுசீந்திரன் இயக்கத்தில் ஒரு படம், வெற்றிமாறன் இயக்கத்தில் ஒரு படம்னு தற்போது பிஸியான நடிகராக வளம் வந்துட்டுருக்காரு சிம்பு. சிம்பு கம்பேக் கொடுப்பாரு அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இவ்வளோ பெரிய கம்பேக் கொடுப்பாருன்னு யாருமே எதிர்பார்க்கலை.